ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எலக்ட்ரிக்கல் வேல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஎஃப்டி. விஎஃப்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? விஎஃப்டி அப்படின்னா வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ். இந்த வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் எதுக்குன்னா, மோட்டாரை வந்து நம்ம கண்ட்ரோல் செய்வதற்கு வந்து வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் அதிகமாக பயன்படுகிறது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ், இந்த வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் வந்து மோட்டாரை ஸ்பீட் கண்ட்ரோல் செய்ய பயன்படுகிறது. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா போல் சேஞ்ச் முறையில் வந்து மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து கான்டக்டர் மூலம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ இருக்கிற இந்த ட்ரைவ் மூலமாக வந்து ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக ஃப்ரீக்குவன்சி 50 Hz வரை வந்து சேஞ்ச் போய் செய்து கொள்ளலாம். அதுக்கு வந்து இந்த விஎஃப்டி ட்ரைவ் வந்து பயன்படுது. இந்த விஎஃப்டி ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்ரு இருக்கும். இந்த வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவில் வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட்ரு இருக்கும். டிசி ஃபில்ட்ரு வந்து உள்ளே இருக்கும். டிசி டு ஏசி இன்வெர்ட்டர் இருக்கும். டிசியை வந்து ஏசியாக மாற்றக்கூடிய இன்வெர்ட்ரு இருக்கும். எஸ்டிஆரு கன்வெர்ட்ரு ரெக்டிஃபையரு கெப்பாசிட்ரு டயோடு சர்க்கியூட்டுகள் மூலம் மோட்டார்களை கண்ட்ரோல் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோக்கு மூலம் ஹார்மோனிக் குறைக்கப்படுகிறது. அதாவது சோக்கு மூலம் வந்து வேஸ்ட் கரண்ட் ஹார்மோனிக் கரண்ட் வந்து குறைக்கப்படுகிறது. இந்த ஹார்மோனிக் கரண்ட் மூலமாக வந்து விஎஃப்டி ஃபால்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது. ஓவர்லோட் டைமத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து செயல்படுகிறது. இது ஆர்பிஎம் 0 RPM வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அது மூலமாக வந்து ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு செய்து கொள்ளலாம். மோட்டார் பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலே, ஓவர்லோட் ரிலே, இந்த ரிலே மூலமாக வந்து மோட்டார் ஸ்டாப் பண்ணிடும். இதில் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அது இதில் வந்து ரெடின்னு காமிக்கும். ரன்ன்ற வந்து ரன்னிங்கை வந்து டிஸ்பிளேல வந்து காட்டும். ஸ்டாப்னா அதில் வந்து இண்டிகேஷன் ஸ்டாப்பில் இருந்துருக்கும். அலாரம் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது இன்ஜெக்ஷன் சொல்லுதோ வைக்கிது, இல்லை மோட்டர் ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலாரம் மூலமாக வந்து நம்மளுக்கு இண்டிகேஷனுக்கு சொல்லணும். ஃபால்ட்டு வந்து என்ன, ஃபால்ட்டு கோடு மூலமாக என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்பிஎம் ஸ்பீடு, மினிமம் ஸ்பீடு, பிஆர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இது சிங்க்ரனைசேஷன் ஸ்பீடு, இது மாதிரி வந்து பல்வேறு இருக்குது. இதில் இந்த இதை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டாரை வந்து ஃபார்வர்ட் அல்லது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நம்ம சுற்ற வைக்க முடியும். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனை வந்து சுற்ற வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைவ் மிக மிக பயன்படுகிறது. இது ஃபார்வர்டு ரிவர்ஸ் வச்சுக்கலாம். இது இன்புட் அண்ட் அவுட்புட் ஓல்டே இன்புட் அவுட்புட் எவ்வளோ வருது என்னான்னு சொல்லி பார்க்குறக்கானே அது வந்து டிஸ்பிளேயில் இருக்குது. கீபேட் வந்து டச் பண்ணி வந்து உள்ளே வந்து நோண்டுறதுக்கு வந்து இருக்குது. பஸ் பேர் வந்து இது பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடுக்கு வந்து ஸ்டார்ட்டு, அந்த ரெட்டு வந்து ஸ்டாப்பு, இது வந்து பேக் ரீசெட்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன், ஏதாவது ஒரு ட்ரைவில் வந்து ஏதாவது ஒரு இறகுறதுன்னா நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் ரேம், அதாவது லாஜிக், அந்த லாஜிக் சம்மந்தப்பட்ட டயோடு, இது மாதிரி மாஸ்பெட்டு, இது மாதிரி வந்து கன்வெர்ட்ரு, இது மாதிரி கெப்பாசிட்டர் போன்றதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை வேரிஸ் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்து பட்டனை கொடுத்தீங்கன்னா மேலே ஸ்பீடை வந்து கூட்டவோ குறைக்கவோ முடியும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூலமாக வந்து நம்ம செயல்படுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மாதிரி டெஸ்டிங் பட்டன், இப்போ நமக்கு வந்து செட்டிங் பட்டன், சென்டரில் வந்து இருக்கிறது ஓகே பட்டன் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணி, இது வந்து 2.2 kW 6 A வரைக்கும் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது விஎஃப்டியோட முழு இது. இப்போ வந்து நம்ம பார்க்குறத மெயினான ஒன்று விஎஃப்டியோட சர்க்கியூட், அதாவது நம்மளுக்கு மோட்டாருக்கும் நம்ம விஎஃப்டிக்கும் கொடுக்கக்கூடிய சர்க்கியூட் டயராக வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துன்னா மோட்டார் ஆன், ஃபார்வர்ட், ரிவர்ஸு, கேஸ் பின்னு, இன்புட் டெர்மினல், அவுட்புட் டெர்மினல், கீபேடு, பெல்ட் பாக்ஸு, இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் வைக்கலாம். அந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கோட் நம்பர் மூலமாக வந்து நம்ம என்ன ஃபால்ட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிரைவில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ, இல்லை மோட்டாரில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ அப்படின்னா அதில் வந்து ஃபால்ட்டு கோடு காமிக்கும். அந்த ஃபால்ட்டு கோடு மூலமாக வந்து நம்ம அந்த ஃபால்ட்டு நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ட்டு நம்பர் மூலமாக வந்து என்ன ஃபால்ட்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதில் பாருங்கள் A1 A2, அது காயில் சப்ளை, இதை பார்த்திங்கன்னா டயோடு, ஃபில்ட்ரு, கெப்பாசிட்டர், இண்டக்டன்ஸ் போன்ற இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து அது அதுக்குன்னு வந்து ஃபால்ட்டு கோடு கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஃபால்ட்டுக்கு இது கோடு வருது அந்த கோடு மூலமாக வந்து இந்த ஃபால்ட்டு தான் வந்து சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷனை வந்து எடுத்து மோட்டாரவோ அல்லது டிரைவோ வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். ப்ரெசன்ட் ஸ்பீடு 0,
நம்ம வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 0 RPM வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா தெரியும் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்டேஜில் இயங்கக்கூடியது, ப்ளஸ் 12 வோல்ட்டு, மைனஸ் 12 வோல்ட்டு, ப்ளஸ் 5 வோல்ட்டு, மைனஸ் 5 வோல்ட்டு, இப்படிலாம் வந்து நம்ம விஎஃப்டி ட்ரைவில் வந்து இது வந்து எஸ்எம்பிசியாகவும் செயல்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு சிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, சிப் மூலமாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற மூலமாக வந்து ட்ரைவ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஆகுது வைக்கிதுன்னு சொல்லி ப்ரோக்ராமும் பண்ண முடியும். அந்த ட்ரைவில் வந்து என்னமோ ஒரு ஃபால்ட்டு எதுன்னு சொன்னால் அந்த கோடு மூலமாக வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கீழே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்க டெர்மினலில் வந்து தான் நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கீழே இருக்க டெர்மினலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா L1, L2, L3, அதாவது RYP இன்புட் சப்ளை, அதாவது 3-phase supply இன்புட் சப்ளை, அடுத்து ப்ளஸ் மைனஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது DC வோல்டேஜை வந்து நம்ம அதிலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் அப்பயே சொன்னேன் இது எப்போ SMB சுவிட்ச் மோட் பவர் சப்ளையாக வந்து இயங்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா V1, V2, V3 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் வந்து 3-phase supply வந்து இருக்குது. அது வந்து மோட்டாருக்கு போகும், அவுட்புட்டாக போகும். இது வந்து இன்புட் சப்ளையாக வந்து செயல்படுகிறது. அந்த விஎஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மோட்டாரை வந்து நம்ம 0 speed வந்து நம்ம தேவையான ஸ்பீடுக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி மூலமாக வந்து ஃப்ரீக்குவன்சியை கூட்டுவதன் மூலமாக வந்து மோட்டாரை வந்து நம்ம கண்ட்ரோல் செஞ்சுக்கலாம். அது மூலமாக வந்து கண்ட்ரோல் செய்வதன் மூலமாக ஃபார்வர்டாலோ அல்லது ரிவர்ஸாவோ நம்ம மோட்டாரை ஓட வைக்க முடியும். நம்மளுக்கு தேவையான ஸ்பீடில் வந்து வச்சுக்கலாம். இந்த கிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் பிளேட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இன்புட் வோல்டேஜ் 3-phase supply வந்து இயங்கக்கூடியது. 380 to 480 3-phase supply 50 Hz, 60 Hz ஃப்ரீக்குவன்சியும், 7.3 amps இயங்கக்கூடிய அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 amps, அதாவது 3 amps வந்து அவுட்புட்டில் வந்து 3 amps வந்து இயங்கக்கூடிய இதாக கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 2.2 kW 3-phase 3 HP அண்ட்டு 480 வோல்டேஜ் வரைக்கும் இயங்கக்கூடிய. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம வந்து அதில் போய் பேனல் போர்டில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து ஃபிட் பண்ணி கொள்ளலாம். இதோட கான்செப்டே என்னென்னா மோட்டாரை வந்து நம்மளை ஃபார்வர்டோ ரிவர்ஸோ அல்லது நம்மளுக்கு தேவையான ஸ்பீடாக வந்து கூட்டவோ குறைக்கவோ வந்து முடியும். இதோட கான்செப்டே அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஎஃப்டியோட பயன்பாடுகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் படி இது எலக்ட்ரிக்கல் வேர்ல்டு சேனல் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் வந்து நான் போட தயாராக இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.